ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே சாஃப்டான ஒரு அப்பம் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசி எல்லாமே ஊற வச்சு அரைச்சி தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும், நமக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து இதில் வந்து சுகர் எதுவுமே ஆட் பண்ணாமல் சர்க்கரை போட்டு தான் நான் அன்றைக்கி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் பச்சரிசியை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வாழைப்பழம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காக்கப்பளவுக்கு வடித்த சாதம், அப்படி இல்லைனா நீங்கள் இதுக்கு பதிலாக அவல் கூட எடுத்துக்கலாம் காக்கப்பளவுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கப்பளவுக்கு தேங்காய், அப்புறம் ஒரு முக்கால் கப்பளவுக்கு சர்க்கரை, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள், ஒரு காக்கப்பளவுக்கு தண்ணி. இப்போ வந்து எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பழத்தை வந்து உரிச்சிட்டு இதை வந்து கட் பண்ணி போட்டுக்கிடலாம். நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா கற்பூர ஒளி வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஏத்தமழம் எடுத்தாலும் அதுவும் நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எந்த பழம் பார்த்திங்கன்னா நல்ல இனிப்பு கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால் வந்து நான் ரொம்ப வந்து இனிப்பு வந்து எடுக்கலை. இப்போ வந்து போட்டுட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கிடலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் வந்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ நான் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம வச்சுருந்த அந்த ஊற வச்ச அரிசியை வந்து இதில் வந்து போட்டுக்கிடலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கா கப்பு அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த உப்பையும் வந்து இதிலே வந்து போட்டுக்கிடலாம். போட்டுட்டு இதை வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி நல்ல மையை வந்து அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ அரைச்சி எடுத்ததையும் வந்து நம்ம வந்து இது கூடவே வந்து ஊற்றிக்கிடலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, நம்ம அதில் அந்த இதில் இருக்கிறத மட்டுமே போட்டுக்கிடலாம். இப்போ வந்து மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. நம்ம வச்சுருந்த தேங்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா சோறு, இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கா கப்பு அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இதிலே வந்து நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மாவுலே வந்து ஊற்றிக்கிடலாம். உங்களுக்கு வந்து சோறு இல்லாட்டு கா கப்பு அளவுக்கு அவ்வளோ எடுத்து அவ்வளோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது கூட போட்டு அரைச்சிடுங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து வச்சுருந்த சர்க்கரையை வந்து இதில் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு கா கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நமக்கு வந்து பாகு பதம் அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம், சும்மா வந்து நல்லா வந்து கரைச்சிட்டு அது எல்லாமே நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா கரைஞ்சிட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து இந்த மாவில் வந்து ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கிடலாம். அப்போ வந்து அந்த தூசி அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து போயிடும், அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கிடுங்க. இப்போ வந்து ஊற்றியாச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இனிப்பு கரெக்டாக தான் இருக்கும். இதோட இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணால் ஒரு கா கப்பு அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஸ்க் வச்சு நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆப்பையை வச்சு கலக்கி விடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாமே நல்லா ஒன்றாட்டு ஈவனாட்டு வந்து வரும், அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த சோடா உப்பு, அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோடா உப்பு போடும்போது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், அதனால தான் நான் வந்து சோடா உப்பு போட்டிருக்கேன். சோடா உப்பு போட பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு திரும்ப எடுத்து நம்ம வந்து சுட்டு எடுக்கும் போது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இது வந்து உடனே நம்ம வந்து பண்ணிடலாம். இப்போ சோடா உப்பு போட்டதுக்கப்புறம் நான் வந்து மாவோட கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தோசை மாவு மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு. ரொம்பவே நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ வந்து நான் வந்து ஆப்பச்சட்டி தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் இல்லாட்டி நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கிடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து எண்ணெயை ஊற்றிட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம வந்து மாவு எடுத்து ஊற்றிக்கிடலாம். ரொம்ப அதிகமாக நம்ம ஊற்றும்போது வந்து திருப்பி போடுறதுக்கு ரொம்பவே நமக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் வந்து ஒரு குழி கரண்டி மட்டும் நீங்கள் வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக எள் மேலே போட்டுடுங்க. இந்த எள்ளுக்கு பதிலாக நீங்கள் வந்து முந்திரி பருப்பு, தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா சுற்றி ஓரம் எல்லாமே நமக்கு வந்து நல்லா கலராகி ஒரு சைடு வந்து வெந்திருக்கும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வெந்திருக்கும். இதை வந்து அப்படியே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் தான் வச்சு குக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து நடுவில் எல்லாமே நல்லா வந்து வெந்து வரும், அதனால் சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டு இதை நான் வந்து எடுக்கிறேன். இதே மாதிரியே நம்ம வந்து எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கிடலாம். நீங்கள் வந்து இதை வந்து குழிப்பணியார சட்டியில் கூட நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா தோசைகளில் கூட நம்ம வந்து தோசை மாதிரி கூட இதை வந்து சுட்டு எடுத்துக்கலாம், அதுவும் நல்லா தான் வரும். இப்போ வந்து எடுத்தாச்சு. நான் வந்து இதே மாதிரியே நான் வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து எல்லாமே பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கேன்.
இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எள்ளு வந்து மேலே போட்டிருக்கனால அது நம்ம வந்து கடிச்சு சாப்பிடும்போது வந்து அந்த எள்ளோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வரை கூட நல்லா சாஃப்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா சர்க்கரை தேங்காய் எல்லாமே நம்ம வந்து அரைச்சி எடுத்து போட்டதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து பிச்சு காமிக்கிறேன், அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.